Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு. குக்கர்லயே தாளிச்சு விடுற மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கு நான் வந்து இதில் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், தக்காளி 1-5 பழம், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பிள், கொஞ்சம் சோம்பு, 3 பட்டை, கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, கொஞ்சம் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டாச்சு. அடுப்பு தீண்டி விட்டுட்டு இப்போ இதில் கடுகு, சோம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து 1¼ பாகம் வணங்கிருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வணங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டோம். இது கூட நம்ம தேவையான உப்பு அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை ஊற்றலாம். அரிசியை போட்டாச்சு. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததையும் நம்ம அரிசியை போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு கொதி மட்டும் லைட்டாக வரட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. உப்பு வந்து எப்படி தெரியுங்களா, தண்ணியை வந்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த உப்பு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க. கொதி வருது, நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சாச்சு. ஒரு 4 விசில் வரட்டும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தயிர் பச்சடிக்கு நம்ம பெரிய வெங்காயம் போடுறோம் இல்லைங்க, அதில் வந்து ரொம்ப அப்படியே வறுத்ததையும் போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி விட்டுட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அப்புறம் தயிரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாப்பாடும் தயிர் பச்சடியும் காம்பினேஷன் செமையாக இருக்கும். தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.